டிஎன்பிஎஸ்சி சாதனை பறவைகளுக்கு இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆசாரக்கோவை அப்படிங்கிற நூலிலிருந்து ஒரு பாட்டை பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை எடுங்க, அதில் ஐந்தாவது இலக்கு வாங்க, அதில் முதல்லையே வந்து ஆசாரக்கோவையை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் முன்னுரையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். அப்படி நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னோர்கள் அறநூல்களை படைத்திருக்கிறார்கள். அந்த அறநூல்கள் நற்பண்புகளை உருவாக்குகின்றன. இதில் வந்து எதுவுமே இல்லைங்க. அதாவது அறநூல்கள் வந்து நல்லொழுக்கத்தை உருவாக்கும். இந்த ஆசாரக்கோவைங்கிறதும் ஒரு அறநூல் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதில் வந்து எந்த பாயிண்ட்டுமே இல்லைங்க. இதில் க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது நூல் வெளியை பார்த்துடலாம். ஆசாரக்கோவை, இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெருவாயின் முள்ளியார். இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கயத்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. இந்த நூலுக்கு ஆசாரக்கோவைன்னு ஏன் பேர் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரக்கோவைன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு அர்த்தம். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்புன்னு அர்த்தம். அதனால் இந்த நூலுக்கு ஆசாரக்கோவைன்னு பேர் வச்சிட்டாரு. இந்த நூல் வந்து 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூலில் 100 பாட்டு இருக்குது. அந்த 100 பாட்டும் எப்படி இருக்குது, வெண்பா டைப்பில் இருக்குது. அதாவது கேள்வி வர மாதிரி இருந்தால் இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தாங்க வரும். நூல் வெளியிலிருந்து மட்டுமே கேள்வி வர வாய்ப்பு இருக்குது, மற்ற இடத்துல வர வாய்ப்பு இல்லை. சரி, இந்த பாட்டில் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லொழுக்கத்தை வளர்க்கும் விதைகள், 8 விதைகள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதாவது 8 விதைகள் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்குமா, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாடலை நான் ஒரு முறை படிக்கிறேன், நீங்கள் அப்படியே கேட்டு ரசிங்க. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு, ஒப்புரவு ஆற்றறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல், இவையிட்டும் சொல்லிய ஆசார வித்து. அதாவது இந்த ராகத்தை வந்து நானே உருவாக்குனதுங்க. எதுக்காக அந்த மாதிரி படிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. படிக்கும்போது மன இறுக்கத்தோடு படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாமே நமக்கு மறந்து போயிடும். அதுவே ஜாலியாக எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணி படித்தீங்கன்னா அந்த விஷயம் மறக்கவே மறக்காது. முடிஞ்சால் அந்த மாதிரி படிக்க ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து 8 கருத்துக்களை சொல்கிறாருங்க. இந்த 8 நல்ல ஒழுக்கத்தை வளர்க்கும் விதைகள்னு சொல்கிறாரு. அந்த 8 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், நன்றி அறிதல். நன்றி அறிதல்னா என்னப்பா, பிறர் செஞ்ச உதவியை மறக்காமல் இருக்கிறது. இப்போ உதாரணமாக என்னையவே எடுத்துக்கோங்களேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த நன்றியை மறக்காமல் நீங்களும் ஒரு லைக் போட்டால் தான் நன்றி உடையவர்களாக மாறுவீர்கள். அதனால் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. எப்படி உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லி லைக் வாங்கினேன் பார்த்தீங்களா. நன்றி அறிதல்னா இவ்வளோ தாங்க. அடுத்தது பொறையுடைமை. பொறையுடைமைனா என்னப்பா, பிறர் செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல். பிறர் நமக்கு கெடுதல் பண்ணாலுமே அதை வந்து பொறுத்துக்கிறது. அடுத்தது மூன்றாவது விதை என்னது, இன்சொல் பேசுதல், இனிய சொற்களை பேசுதல். அதாவது யாரையுமே கடிஞ்சி பேசாமல் அன்போடு பேசுறது. அடுத்தது நாலாவது விதை என்னது, இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. அதாவது யாருக்குமே தீங்கு பண்ணாமல் இருக்கிறதுங்க. இது நாலாவது விதை. ஐந்தாவது விதை என்னது, கல்வி, படிக்கிறது. ஆறாவது விதை என்னது, ஒப்புரவு ஆற்ற அறிதல். ஒப்புரவு ஆற்ற அறிதல்னா என்னப்பா, நம்முடைய சுற்றுவற்றார நண்பர்கள் சொந்தக்காரங்களோட அப்படியே அரவணைச்சு போகிறது, அது வந்து ஒப்புரவு ஆற்ற அறிதல். அடுத்தது என்னது, அறிவுடைமை. இது ஏழாவது விதை. அறிவுடைமைனா என்ன, அறிவு உடையவங்களாக இருத்தல். அடுத்தது எட்டாவது விதை என்னது, நல்லினத்தாரோடு நட்டல். அதாவது நல்லவங்களோட நட்பை வச்சுக்கிறது. இந்த 8 ஆசார வித்து, அதாவது நல்ல ஒழுக்கங்களை விதைக்கும் விதைகள் அப்படின்னு பெருவாயின் முள்ளியார் சொல்கிறாருங்க. இதை எப்படி கொஸ்டினாக கேட்கலாம்னா, ஆசாரக்கோவை கூறும் வித்துகள் எத்தனைன்னு கேட்கலாம். 8. இந்த 8 மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது சொல்லும் பொருளும். இதில் வந்து கேள்வி வர வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நன்றி அறிதல்னா என்னப்பா, பிற செஞ்ச உதவியை மறக்காமல் இருக்கிறது. ஒப்புரவுன்னா என்னது, எல்லாரையும் சமமாக நடத்துதல். நட்டல்னா என்னது, நட்பு கொள்ளுதல். இங்கேருந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கேள்வி வர வாய்ப்பு இல்லை, பாட்டிலிருந்து வரலாம், இல்லைன்னா நூல் குறிப்பிலிருந்து வரலாம். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதை நம்ம பார்க்குறோம்.
முதல் கேள்வியை பாருங்கள். பிறரிடம் நான் எப்படி பேசுவேன், எப்படி பேசுவேன், இன் சொல், இனிய சொற்களை தான் பேசுவேன். அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்னன்னு கேட்குறாங்க. என்னது? பொறை. பொறை என்னது? பொறுமைன்னு அர்த்தம். அடுத்தது மூன்றாவது கேள்வியை பாருங்கள். அறிவு கூட்டல் உடைமை, இதை வந்து சேர்த்து எழுத சொல்கிறாங்க. அறிவு கூட்டல் உடைமை என்னது? அறிவு உடைமை. அடுத்தது நாலாவது கேள்வியை பாருங்கள். இவை கூட்டல் எட்டும், இதை வந்து சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. சேர்த்து எழுதுனா என்ன வரும்? இவை எட்டும், இது வருங்க. அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்கள். நன்றி அறிதல், இந்த சொல்லை பிரித்து எழுதினால் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. நன்றி கூட்டல் அறிதல், இதுதான் கிடைக்கும். அடுத்தது ஆறாவது கேள்வியை பாருங்கள். பொறையுடைமை, இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கேட்குறாங்க. என்ன கிடைக்கும்? பொறை கூட்டல் உடைமை, இது வந்து கிடைக்கும். இங்கேருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு, இந்த புக் பேக் கொஸ்டின்லேருந்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கேள்விகள் எங்கேருந்து வரலாம்னா நூல்வெளி, அடுத்தது இந்த பாட்டு, இந்த ரெண்டுலேருந்து கேள்வி வேணால் வர வாய்ப்பு இருக்குது. மற்ற இடத்துல கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோவையே இன்னும் ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டிங்கன்னா இந்த பாடம் அப்படியே உங்கள் மனசில் 100% பதிஞ்சிரும். முடிஞ்சால் போட்டு கேட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.